இன்றைய நாளிலும் நம்முடைய வேத பாடமாக உக்கிரானத்துவம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. ஸ்டுவர்ட்ஷிப் என்று சொல்வார்கள். உக்கிரானத்துவம், உக்கிரானத்துவம் என்றால் என்ன? உக்கிரானத்துவத்தின் முக்கிய பணிகள் என்ன? இந்த காரியங்களை பற்றி தான் இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. ஆவியானவருடைய துணையோடு நாம் நிச்சயமாக இந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நீங்களும் ஜபத்தோடு இந்த பாடப்பகுதியிலே தொடர்ந்து இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உக்கிரானத்துவம் இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நம் அனைவருக்கும் மனதில் தோன்றுகிற ஒரு காரியம் காணிக்கை, தசவபாகம், இந்த மாதிரியான காரியங்கள் தான் உக்கிரானத்துவம் என்ற வார்த்தை கேள்விப்பட்டவுடன் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் உண்மையில் அது மாத்திரம் உக்கிரானத்துவம் அல்ல. உக்கிரானத்துவம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மிகப்பெரிய வேலைகளையும் பொறுப்புகளையும் அது உணர்த்துவதாக இருக்கிறது. உக்கிரானத்துவம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பொறுப்பாளர், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஒரு வடிவம்தான் உக்கிரானத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உக்கிரானத்துவம் இதில் யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம், இதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இந்த உக்கிரானத்துவத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வேலைகள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன என்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு காரியங்கள் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். இந்த உக்கிரானத்துவம் பாடத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ளும்படியாக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இறங்கா சிங்காசனத்தில் விற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் மதிய வேளையிலே நாங்கள் அமர்ந்திருந்து தியானிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வேத பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய மனங்களை ஏவியதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்போதும் நாங்கள் தியானிக்கப் போகிற இந்த பகுதியிலே இந்த நேரத்திலே ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாட வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம். எங்களை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாய். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நேரம், வாய்ப்புகள், திறமைகள் மற்றும் உடைமைகள், பூமியின் ஆசீர்வாதங்கள் மற்றும் அதன் வளங்கள் கர்த்தருடைய உக்கிரானங்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, நம்முடைய மற்ற எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கூட இவைகள் யாவும் கர்த்தருக்கென்று நம்மால் அர்ப்பணிக்கப்பட்டவைகள். இந்த உக்கிரானத்துவம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இதனுடைய முழு அர்த்தம் என்னவென்று சொன்னால் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது? ஆலயத்தில் மாத்திரமல்ல, வீட்டில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நாம் வாழும் நாளெல்லாம் நான் என்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த உக்கிரானத்துவம். சரி, முதலாவது இந்த பொறுப்பு அல்லது உக்கிரானத்துவம் எனக்கு முதலாவது என்ன சொல்லித்தருகிறது என்று சொன்னால், நான் ஒரு உக்கிரானத்துவம் உடையவனாக இருப்பேன் என்று சொன்னால் அது என்னை எதிலெல்லாம் வளர்க்கிறது என்று சொன்னால் அன்பில் வளர்க்கிறது. நான் என்னோடும் சக மனிதரோடும் நான் உறவாடுவதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் நான் அன்பில் வளருவதற்கு இந்த உக்கிரானத்துவம் உதவி செய்கிறது.
அது மாத்திரமல்ல, என்னுடைய சுயநலமான எண்ணம், என்னுடைய பேராசை இவைகளையெல்லாம் மேற்கொள்ளுவதற்கும் இந்த உக்கிரானத்துவம் உதவி செய்கிறது. அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்வதற்கான காரணங்கள் அநேகமாயிரம் இருந்தாலும் என்னுடைய பேராசையும் என்னுடைய சுயநலமும் தான் அதிகமாக என்னுடைய பாவத்திற்குள்ளாக என்னை வழி நடத்துகிறது. ஆனால் இந்த உக்கிரானத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் நான் இவைகளிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கு எனக்கு ஒரு வழியாக அமைந்திருக்கிறது. சரி, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவம் செய்யாதவனாக, அன்பில் நிறைந்தவனாக, பேராசைகளையும் சுயநலத்தையும் மேற்கொள்ளவும் வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நான் முழுமையாக என்னை கர்த்தருடைய பாதத்தில் சரணடைய செய்ய வேண்டும். எப்படி சரணடைய செய்வது? எப்போதுமே நாம் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் நமக்கு ஒரு முன் உதாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் வாழும் வாழ்க்கைக்கு, நாம் பேசும் பேச்சுக்கு, நான் நடக்கும் நடத்தைக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த திருச்சபைக்கு வருவதற்கும் யாராரோ காரணமாக இருக்கலாம். உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய போதகராக இருக்கலாம், வேதபாட ஆசிரியராக இருக்கலாம், யாரோ ஒருவர் மூலமாக நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கலாம், நீங்கள் சத்தியத்தில் வழிநடத்தப்படலாம். ஒன்றை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம், உங்களுடைய முன்னு உதாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என்னை அழைத்து வந்தவர், எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர், என்னை சத்தியத்தில் வழிநடத்தியவர், எனக்கு ஒரு நல்ல போதகராக இருந்தவர், இப்படி வழிதப்பி போகிறாரே என்று சொல்லி சில வேளைகளில் அவர்கள் மீது நீங்கள் குறை சொல்லுவதை காட்டிலும் இந்த சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிற ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து ஒருவரே நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு முன் உதாரணமாகவும் இருக்கிறார். ஆகையால் அவர் ஒருவரே நமக்கு சாட்சி. அப்படியானால் நான் என்னை அர்ப்பணிப்பதற்கும் என்னை கர்த்தரிடத்தில் முழுமையாக சரணடைய செய்வதற்கும் நான் யாரை உதாரணமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:21 1 கொரிந்தியர் 3:21-23 நாம் வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:21-23 இப்படி இருக்க, ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. மனுஷரை குறித்து நீங்கள் ஒருபோதும் மேன்மை பாராட்டாதிருங்கள். பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அடுத்து 4:2 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரக்காரணன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஸோ பவுல் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கூறுகிறார். என்ன கூறுறாரு அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் யாருடையவர்கள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவினுடையவர்கள். எப்படி கிறிஸ்து பிதாவுக்குரியவராய் இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்றாரு, தன்னை உக்கிரானக்காரன் என்று சொல்கிறார். அவர் சொல்லும்போது தன்னை உக்கிரானக்காரன், எதற்கு உக்கிரானக்காரன்? தேவனுடைய சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாவற்றிற்கும்
தான் உக்கிரானக்காரன், பொறுப்பாளியாக இருக்கிறேன். அப்படியானால் இந்த உக்கிரானக்காரன் என்று சொல்பவன் உண்மையுள்ளவனாக காணப்படுவது அவசியமாய் இருக்கிறது. உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நான் கர்த்தருடைய தோட்டத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே நான் ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறேன், பொறுப்பாளனாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இப்போ நாம் கூடியிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது ஆலயம் என்று சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த இரண்டும் வந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் முதலாவது படைக்கப்பட்டோம். இந்த பூமியிலே நாம் அனைவரும் உண்டாக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக பாவத்தில் வீழ்ந்ததின் நிமித்தமாக நாம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று, நாம் படைக்கப்பட்டோம். இன்னொன்று, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். சரி, நாம் படைக்கப்பட்ட போதும் சரி, மீட்கப்பட்ட போதும் சரி, இரண்டு காலகட்டத்திலையுமே நாம் தேவனுடைய வீட்டிலே வாசம் செய்கிறோம். தேவன் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தில் நம்மை அழைத்தும் வந்து இருக்கிறார். இந்த இடத்துல நாம் தேவனுடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறோம். இந்த உலகம் தேவனுடையது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் தேவனுடையவைகள். அந்த தேவனுடையவைகளில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பொறுப்பாளர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்று கர்த்தர் பிரிக்கவில்லை. மாறாக அவர் படைத்த அனைவருமே இந்த உலகத்தின் பொறுப்பாளிகள். அதனால தான் கர்த்தர் முதலாவதாக நம்மை நிதானிக்க சொல்லுகிறார். எப்படி நிதானிக்க சொல்லுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. ஆன்லைனில் உள்ளவங்களும் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வசனங்களை எடுத்து பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஒரு முக்கியமான கேள்வியை நம் முன்னதாக வைக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல. பாருங்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல. நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. இந்த கைகள் எனக்கு சொந்தமானவைகள் அல்ல. என்னுடைய கால்கள் எனக்கு சொந்தமானவைகள் அல்ல. அனைத்தும் கர்த்தருக்கே உரியது. ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். பாவத்தின் நிமித்தமாக அங்கே மரணத்தின் வாசலில் நின்றவர்கள் நீங்களும் நானும். மரணம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். மரணமாகிய தண்டனை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய தண்டனையை கர்த்தர் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்மை விடுதலை செய்தார். அவருடைய இரத்தத்தால் நாம் கிரயமாக்கிக் கொள்ளப்பட்டோம். கர்த்தருடைய இரத்தத்தால் நாம் கிரயமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இப்போது நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஜீவனும் அனைத்தும் நமக்கு சொந்தமானது அல்ல. எப்போதுமே ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், நமக்கு தீர்ப்பு இனிமேடு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நாம் ஏற்கனவே பாவிகள்.
முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே நம்முடைய ஆதாம் ஏவாள் மூதாதையர் மூலமாக நாம் பாவிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரண தண்டனை ஏற்கனவே விதிக்கப்பட்டாயிற்று. இனி ஒரு தரம் இந்த பூமிக்கு தீர்ப்பு வேணும்னு அவசியமில்லை. ஏற்கனவே இந்த பூமிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த ஆணை கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இடைமறித்தார். இயேசு கிறிஸ்து இடைமறித்து அந்த 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 மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு தடை விதித்தார். தற்காலிக தடை. அந்த தற்காலிக தடை விதித்து இப்போது நம்மை காப்பாற்றியிருக்கிறார். அப்படியானால் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தற்காலிக தடையினால் நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு கிறிஸ்து? அந்த மரண தண்டனையை, ஏற்கனவே விதிக்கப்பட்ட மரண தண்டனையை தன் மீது சுமந்து கொண்டார். அதான் சிலுவை காட்சியில் நம்ம பார்க்குறோம். சிலுவையிலே தன் மீது சுமந்து கொண்டார். அந்த மரண தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கே, இந்த இடைக்காலத்தில் ஜீவனுள்ளவர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரண தண்டனை அவர் எடுத்துக்கொண்டதின் நிமித்தமாக நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக என் இயேசு கிறிஸ்து மரண தண்டனை அனுபவித்திருக்கிறார். நான் அடைய வேண்டிய மரண தண்டனையை என் இயேசு கிறிஸ்து அடைந்து விட்டார். ஆகையால் நான் விடுதலையாயிருக்கிறேன். ஆகையால் இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுத்து நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே இப்போது வாழத் தொடங்க வேண்டும். அப்படியானால் என் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது ஒரு தீர்ப்போடு வருவாரே, அந்த தீர்ப்புக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு தான் இடைக்கால தடை வாங்கியிருக்கு. இப்போ அவர் வரும்போது இந்த இடைக்கால தடையில் யாரெல்லாம் மீட்டு கொள்ளப்பட்டார்களோ அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்றவர்களுக்கு அந்த மரண தண்டனை அளிக்கப்படும். அப்படியானால் நாம் இடைக்கால தடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் வாழ்கிறது நாம் அல்ல, நம்மில் கிறிஸ்துவே வாழ்கிறார். நாம் வாழ்வதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நாம் ஏற்கனவே மரண தண்டனை கைதிகள். ஆகையால் கைதிகளுக்கு இங்கே பேச்சுரிமை கிடையாது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் நாம். நாம் நாம் அல்ல, நாம் தேவனுக்கு உடையவர்கள். அப்போ தேவனுக்குரியவர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இனிமேல் என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாது. இனி வாழ்கிற வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுயமே என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் குணமே என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, 24 சங்கீதம் 1 வசனத்தில், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஸோ பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருடையது. நாம் கிரயத்தால் கொல்லப்பட்டோம். அப்போ கிரயத்தால் கொல்லப்பட்ட நாம், கிறிஸ்து நம்மில் வாழ்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? என் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் என்னுடைய வேலை என்னவாக இருக்கும்? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த உலகத்தை முத முத படைச்சு ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்தார். கொடுக்கும்போது ஒரு காரியம் சொன்னார். என்ன காரியம் சொன்னார்? ஆதியாகமம் 1:28 ஆதியாகமம் 1:28 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
எல்லாவற்றையும் படைத்தார். கடைசியாக மனிதனை படைத்து அந்த மனிதனிடத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும், பூமியுள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் தான் இன்னைக்கு நாம் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஆண்டு கொள்ளுதல், ஆட்சி செய்தல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஆட்சி செய்தல், அதிகாரம் செலுத்துதல், அப்படி மேலே ஒய்யாரத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் மேய்க்கிறது. அந்த அதிகார துணியோடே, அந்த அதிகார ஆட்சியோடே மற்றவர்களை கீழ்ப்படுத்தி அடிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டு கொள்ளுதல் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் இந்த பூமியை படைத்து மனிதன் கையில் கொடுத்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபோது அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, எல்லாவற்றையும் அடிமைப்படுத்துங்க, எல்லாவற்றையும் அதிகாரம் பண்ணுங்க, எல்லாரையும் கீழ்ப்படுத்துங்க என்று அவர் சொல்லலை. இந்த ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டு கொள்ளுதல், பாதுகாத்து கொள்ளுதல், கவனித்து கொள்ளுதல். அரசனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அரசனுக்கு இன்னொரு பெயர், ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜா இருக்கார் இல்லையா, அந்த ராஜாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? பொது பெயர் தான் ராஜா அப்படின்னு, ஒரு பொது பெயர், ஆட்சி செய்பவன் ராஜா, ஆட்சியாளன். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஒருவேளை நீங்கள் நினச்சது சரியான பாருங்க, பாதுகாவலன். ராஜாவுக்கு இன்னொரு பேர் பாதுகாவலன். அவனுக்கு கீழ்பட்ட அந்த நாட்டையோ அல்லது அந்த இடத்தையோ ஆட்சி செய்தல், பாதுகாத்தல், பாதுகாக்கணும். அங்கே உள்ள உயிரினங்களையும் மனிதர்களையும் போஷித்து அவங்களுக்கு ஆபத்துக்கள் வராதபடிக்கு அவர்களை அவன் கட்டி ஆள வேண்டும், அவன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவன் இப்போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அதிகாரம் செலுத்துகிறான், தனக்கு கீழ்பட்டவர்களை அடிமைப்படுத்துகிறான். கர்த்தர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவங்கள பாதுகாத்துக்கொள். அப்படியானால் கர்த்தர் மனிதர்களிடத்தில் இந்த பூமியை கொடுத்து அதை பாதுகாத்து கொள்ளும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நாம் பாவத்துக்கு பிற்பாடு கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ஒரு சபையாக கூடி வர செய்திருக்கிறார். எதற்காக இந்த சபையாக கூடி வர செய்தார், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னபோது, மத்தேயு 28 அதிகாரம் கடைசி வசனம், அதாவது கர்த்தர் பரமேறி செல்றதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு ஒரு ஊழிய கட்டளையை கொடுத்துட்டு போனார், உலகெங்கெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கித்து, பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் சேர்க்க சொன்னார் இல்லையா. இந்த சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோமே அந்த இடைக்கால தடை, அந்த மரண தண்டனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படத்தக்கதாக ஒரு இடைக்கால தடை கொடுத்து கர்த்தர் நம்ம எல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறாரே, யாரெல்லாம் கர்த்தரால் மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோமோ அவர்கள் அனைவரும் மற்ற ஜனங்களையும் இந்த சுவிசேஷத்தை கொடுத்து அவங்களையும் அந்த பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வர வைக்க வேண்டியது தான் இந்த சபையினுடைய நோக்கம். அந்த சபையை தான் கர்த்தர் இங்கே உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய நாம் இந்த சுவிசேஷ பணியை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்லும்போது, இந்த உலகத்துக்கு இந்த சுவிசேஷ பணியை கொண்டு செல்லும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் போது நாம் ஒரு சபையாக செயல்படும் போது அந்த சபையிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்பு. இந்த பொறுப்பை யாராவது உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீ இதை செய்ய அதை செய்ய நீ ஏவணும்னு அவசியம் இல்லைங்க. ஆவியானவர் யார் யார் மனசுலெல்லாம் பேசுகிறாரோ, யார் யார் மனசெல்லாம் பேசுகிறத நாம் உணர்கிறோமோ, நாம் ஒவ்வொருவரும் எடுத்து செய்ய வேண்டிய வேலை தான் இந்த உக்கிரானத்துவம். அப்போ எதெல்லாம் நாம் கொடுத்து
நம்மிடத்தில் என்னெல்லாம் இருக்கோ அவைகளையெல்லாம் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மிடத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கிறது தான் உக்கிரானத்துவம். சரி, அப்படியானால் நம்மிடத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எதையெல்லாம் கொடுக்கலாம்? இங்கே நாம் நாலு காரியங்களை பிரித்து பார்க்கிறோம். இந்த நாலு காரியங்களில் எதையெல்லாம் நம்மால் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து இந்த சுவிசேஷ பணியை நம்மால் தாங்க முடியும். அந்த நான்கு காரியங்கள் என்ன? ஒன்று, நம்முடைய சரீரம், நம்முடைய உடல், நம்முடைய சரீரம். இரண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தாளந்து. நமக்கு என்னெல்லாம் திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த திறமைகளால் இந்த ஊழியத்தை தாங்குதல். மூன்றாவது, டைம், நேரம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் நான் எவ்வளவு நேரம் இந்த ஊழியத்துக்காக, இந்த சுவிசேஷ பணிக்காக, இன்னொரு ஆத்மா ரட்சிப்படைவதற்காக நான் என்னெல்லாம் செய்யலாம்? கடைசியாக, பொருள் உடைமைகள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரம் பொண்ணும் பொருளும் வசதி வாய்ப்புகளும், இதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்தல். இந்த நான்கு காரியங்களை நாம் இந்த சுவிசேஷ பணிக்காக நாம் கொடுப்பது தான் உக்கிரானத்துவம். சரி, சின்ன சின்ன விளக்கமாக பார்க்கலாம். இந்த நான்கு காரியங்கள் என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். முதலாவது, நம்முடைய சரீரத்தை நாம் கொடுக்கலாம். நம்முடைய சரீர உழைப்பு, உடல் உழைப்பை இந்த சுவிசேஷ பணிக்காக நான் கொடுக்கலாம். நாம் கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமா? லூக்கா 10:27. லூக்கா 10:27. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். கர்த்தரிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற வேண்டுமா? முழுமையாக, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, ஓ முழு பலத்தோடு, ஓ முழு சிந்தையோடு. அப்போ டோட்டலாக என்னுடைய உடல், என்னுடைய சிந்தனை, என்னை எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்தல், என் சரீரப்பிரகாரமாக என் தேவனுக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய ஊழியத்திற்கு, அவருடைய ஊழியத்திற்கு என் சரீரப்பிரகாரமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்து கொடுப்பது. உடல் ஒத்தாசை. இந்த சுவிசேஷ பணி நடக்கும்போது எந்த நேரத்தில், எந்த இடத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்காக என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய உடல் ஒத்தாசையை அந்த ஊழிய பணிக்காக கொடுத்தல். அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். என்னுடைய சரீர உழைப்பு கொடுக்கும்போது, ஒருவேளை எனக்கு அங்கே ஒரு சுவிசேஷ பணி மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே பெஞ்சு எடுத்து போட வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கலாம். அது தொடக்க வேண்டிய வந்து உட்காரவங்க சுத்தமாக உட்காரணும் அப்படிங்க, அங்கே தூசி இருந்தால் அதை தொடக்கிறதோ, அந்த இடத்த பெருக்கி விடுறதோ, அந்த இடத்த ஒரு சுத்தமாக அவங்கள ஆக்கி கொடுப்பதோ, என்னுடைய சரீரத்தின் மூலமாக இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் மனசில் இல்லாமல் இது கர்த்தருடைய பணி என்று சொல்லி நாம் நம்முடைய சரீரத்தை அந்த உடல் உழைப்புக்காக நாம் பயன்படுத்தலாம். ஸோ இது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஸோ அது மாத்திரமல்ல, என்கிட்ட ஒருவேளை ஒரு கார் வசதி இருக்கலாம்,
ஓடப்படுகிற இடத்துல வாகன வசதி இல்லாத நேரத்தில், ஒருவேளை அந்த வாகனத்துக்கு நான் டிரைவராக இருந்து 4 விசுவாசிகள் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்கு நான் அழைத்து கொண்டு போய் விடுறதுக்கு நான் ஒரு உதவிகரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் என்னுடைய சரீரத்தின் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளனாக, அங்கு அது மேல்மட்ட வேலை என்று நினைத்தாலும் சரிதான், இல்லை அடிமட்ட வேலை என்று நினைத்தாலும் சரிதான், எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, இது கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி என் சரீரத்தை முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளனாக நாம் அங்கே காணப்பட வேண்டும். சரி, ரெண்டாவது, முதலாவது என்னுடைய உக்கிரானத்துவம் என்னுடைய சரீரத்தின் வாயிலாக என்னுடைய பொறுப்பை காண்பிப்பது. இரண்டாவதாக என்னுடைய தாளதுகள், என்னுடைய திறமைகள். எல்லாருக்கும் ஒரே விதமான திறமைகள் கொடுக்கப்படலை, அல்லது எல்லோருக்கும் எல்லா திறமைகளும் கொடுக்கப்படலை, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு திறமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அந்த திறமைகளை நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுப்பது. ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்கலாம், நல்ல பேசக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம். அப்படியானால் அந்த ஊழியத்தில் அந்த சுவிசேஷத்தை அழகாக பேசி மற்றவருடைய மனதிலே பதியும் அளவிற்கு அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பேச்சை, தன்னுடைய திறமையை அங்கே பயன்படுத்தலாம். வேதபாட உபதேசம் பண்ணுறது, இன்னும் ஒரு சிலருக்கு இசை ஞானம், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், பாடக்கூடிய பாடல் பாடக்கூடிய திறமை இருக்கலாம். அதே போல் பற்பல வேலைகள், நல்ல வேலைகள் செய்யக்கூடிய திறமை இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கலாம். எல்லாரும் தான் பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதித்தல் என்பது வயதுக்கும் வாய்க்குமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. உழைக்கிற சம்பளமே நமக்கு பத்தாத அளவுக்கு இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா நல்லா அபரிதமாக சம்பாதிப்பார்கள், தன்னுடைய தேவைக்கு மிகுதியாகவும் சம்பாதிப்பார்கள். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அப்படி அபரிதமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தையும் அந்த திறமையை பயன்படுத்தியும் நாம் இந்த ஊழியத்தை தாங்க முடியும். அப்படியானால் நம்மிடத்தில் என்னெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகளை தேவனுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தல். ஒருத்தர் வந்து ஒரு அழகாக ஒரு இப்போ தான் நமக்கு இந்த நெட்டு வசதியெலாம் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் படக்காட்சிகள் போடுறது வைக்கிறது. அப்போ ஒருவர் வந்துட்டு இந்த ஊழியத்தை பாடல் வாயிலாக வெளிக்கொணர்வதற்கு, இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு விருப்பப்படலாம். அப்போ இசையை சீக்க தெரிந்தவர்கள், பாட தெரிந்தவர்கள் அவரோடு இணைந்து அவருடைய அந்த இது அந்த சீரியல் வெளிவருவதற்கு இவர்கள் உதவியாக இருக்கலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்த ஊழியத்துக்கு தேவைப்படுகிறதோ அந்த திறமைகளை அங்கே பயன்படுத்துவது என்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 25 அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு ஓமை சொல்வார். மத்தேயு 25 அதிகாரம் என்ன ஓமை என்று சொன்னால், தாளந்து பற்றிய ஓமை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தாளந்து. ஒரு எஜமான் வந்துட்டு தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனான். அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது தன்னுடைய சொத்தை அங்கே ஒரு 3 திறமை மிக்க வாலிபர்கள்ட்ட அதை பகிர்ந்து கொடுத்துட்டு போனான். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்துன்னு சொல்லிட்டு அவன் தகுதிக்கேற்ப அந்த தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்துட்டு போயிருந்தான். அதான் மத்தேயு 25:14 பார்க்குறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. கம்பேர் பண்ணுறார். பரலோக ராஜ்யத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அதுதான் இந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்கள்ட்ட
அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுத்துட்டு போகிறார். ரொம்ப நாள் கழித்து திரும்ப வராரு. வந்தவுடனே அவங்கள விசாரிக்கிறாரு, எங்கப்பா நான் கொடுத்த நான் கொடுத்த ஆஸ்திகளை திருப்பி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கினவனும் அதை அவர்கள் வர்த்திக்க பண்ணினார்கள், அதை பெருக்கினார்கள். 5 வாங்கினவன் அதை 10 ஆக்கியிருக்கான், 4 வாங்கினவன் 8 ஆக்கியிருக்கான். ஆனால் 1 வாங்கினவன் மட்டும் புதைச்சி வச்சிட்டான். தான் எஜமா ரொம்ப கண்டிப்பு மிக்கவர், ரொம்ப கராராக இருப்பார், கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒதுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சிட்டான். அப்போ அந்த எஜமா ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, 27வது வசனம், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல். அப்போ என்ன பார்க்குறாரு, எஜமானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டதை அவர்கள் வர்த்தக பண்ணியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன கொடுத்தாரோ அதை வர்த்தக பண்ணியிருக்க வேண்டும், பெருக்கி இருக்க வேண்டும், அது தன்னுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாயிருக்கும். நம்முடைய பரமபிதாவும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக அநேக பிள்ளைகள் அவரிடத்தில் வந்து சேர வேண்டும். அழிந்து போகிற உலகத்தில் எந்த அளவுக்கு அவர்களை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை காப்பாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பிதாவுடைய விருப்பம். அதனால் உங்கள்கிட்ட என்னெல்லாம் திறமைகள் இருக்கோ எவ்வளவு தூரம் அதை பெருக்க முடியுமோ பெருக்கி அந்த தாளந்துகளால் அந்த ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க, அது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை குறித்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் மங்களாய்த்து கொள்ளுகிறோம், எனக்கு பேச தெரியல, எனக்கு பாட தெரியலை, எனக்கு இசைக்க தெரியலை, பற்பல திறமைகளை குறித்து என்னிடத்துல இல்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நன்றாக யோசியுங்கள். இல்லாததை குறித்து யோசிப்பதை காட்டிலும் என்னிடத்துல என்ன இருக்குங்கிறத பாருங்க. உங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். திறமைகள் இல்லை அப்படின்ட்டு யாரையுமே சொல்ல முடியாது, எல்லாத்துலேயுமே உண்டு. நாம் தேடி பார்க்கறது இல்லை. ஒருவேளை நாம் மற்றவங்களை பார்த்து அவங்கள்ட்ட இருக்கிறது என்னிடத்துல இல்லை அப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அடுத்தவங்களை பார்க்கறத விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட உள்ள திறமைகளை விட்டுட்டு என்னிடத்துல என்ன இருக்கு அதை எப்படி வளர்க்கலாம். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த திறமை அப்படிங்கிறது தாளந்து அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்தவொன்னு அப்படியே பிரம்மாண்டமெல்லாம் இருக்காதுங்க. ஒரு ஓவியர் இருக்காரு, படம் வரையக்கூடிய தாளந்து படைத்தவர். நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த ஓவியரை, ஓவியராக பார்க்குறோம், அவர் அழகாக வரைஞ்சிடுறாரு, டக்கு டக்கு டக்குனு போடுறாரு, அப்படியே ஒரு படம் வந்துடுது. என்னென்ன யோசித்து பாருங்கள், இவர் முத முத இந்த ஓவியத்தை வரைகிறதுக்குன்னு ஆரம்பிச்சிருப்பார்ல, அன்னைக்கு இப்படி வரைஞ்சிருப்பாரா? சத்தியமாக இல்லை. முத முத இவர் இந்த வரைகிறதுக்குன்னு ஆரம்பித்தப்போ கோடு கோணலாக வந்திருக்கும், வட்டம் சரியாக வந்திருக்காது, கலரை மாற்றி போட்டிருப்பார், சம்திங் என்னமோ நடந்திருக்கும். ஆனால் அவர் திரும்ப 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 அவர் அதை வரைந்து 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 பார்த்து இன்னைக்கு நாம் பிரம்மாண்டமாக பிரமிப்பாக பார்க்கும் அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார். எல்லா திறம் படைத்தவர்களும் அப்படித்தான். விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, நன்றாக ஓடக்கூடியவர், உலகத்திலேயே மிக அதிகமாக மிக வேகமாக ஓடும் நபர்ன்ற ஒரு பெருமையை தக்க வைத்தவர் உசைன் போல்ட். அந்த உசைன் போல்ட் முத முத ஓடும்போது
டைமிங்கை மிஸ் பண்ணார். இருக்கிறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இவர் ஸ்டார்ட்ன்னு சொல்கிறதுக்கு முன்னமே இவர் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போயிட்டார், டிஸ்குவாலிஃபை. எந்த ஒரு திறமையாளர்களும் எடுத்த எடுப்பிலேயே முதலாவதாக அழகாக பிரமிப்பாக வந்து விடுவது இல்லை. அவர்கள் வளர்ந்து 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 ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் ஒவ்வொருவரும் தனக்குள்ள திறமை என்னவென்று தேடி தேடி பார்த்து அதை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய, மற்றவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அது எனக்கு இல்லையே என்று வருத்தப்படுவது அது நமக்கு நாமே தீமை விளைவித்த விதமாக இருக்கும். ஸோ ஆகையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் எல்லாவற்றின் தாளந்துகள் நாம் தேவனுக்கென்று அவருடைய ஊழியத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது உக்கிரானத்துவம். மூன்றாவதாக டைம், நேரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு டைம், நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவன் கர்த்தருக்கென்று இந்த ஊழியத்தை எப்படி செய்கிறான்? காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். போன காலம் போன நேரம் திரும்ப வராது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளையும் சந்தித்து பிறருடைய தேவைகளையும் சந்தித்து தேவனுக்கென்று ஊழிய காரியங்களையும் சந்தித்து அநேக வேலைகள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம்? இந்த நேரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட சரீரமாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய இப்போ முன்னாடி பார்த்தோமே என்னுடைய தாளந்துகளாக இருந்தாலும் சரிதான், அவைகள் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த நேரத்தை நிர்வகிப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு பாட்டு கூட நம்ம பாடுவோம்ல, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி ஒரு பாடல் பாடுவோம்ல. ஸோ காலத்தின் அருமையை அறிந்து நல்லா யோசித்து பாருங்கள், இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையாச்சும் போய் சந்தித்து இந்த நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லாமல் அவங்க இறந்து போயிருந்தால், இந்த உலகத்தில் ஒரு இல்லாமல் போயிருந்தால் அந்த பொறுப்பு நம்முடையது தானே? அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் இந்த ஊழியத்திற்காக தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக நான் என் நேரத்தை கொடுக்கிறேனா? இந்த உலக நமக்கான தேவைகள் நிறைய இருக்குது, நமக்கே டைம் பத்தலை. இருந்தாலும் நம்முடைய கடமையாய் இருக்கிறது, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேனோ அதே போல் இன்னொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் முக்கியமான காரணியாக இருக்கிறேன். நான் வந்துட்டு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த திருச்சபையிலிருந்தான் நம்மை போன்ற ஒரு விசுவாசி தான் அவருடைய நேரத்தை செலவிட்டு எங்கள் குடும்பத்தை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். இதற்காக அவர் குடும்பத்தில் நிறைய வசவு வாங்கியிருக்கார். ஏன்னா எங்களுக்கும் டைம் கிடைக்கணும், அவருக்கும் டைம் கிடைக்கணும். அவர் ரயில்வேயில் ஒரு முக்கியமான பொறுப்பில் வேலை பார்க்குறவர், பெரிய ஆஃபீஸர் கிரேடில் இருக்கக்கூடியவர். அவருடைய பணி நேரம் போக வந்து எங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தணும். வாரம் ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு, இந்த இப்போ சனிக்கிழமை வந்தாங்க, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு தான் அவருக்கு நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். சில வேளைகளில் அவர் நைட்டு வந்துட்டு திரும்பி கிளம்புறதுக்கு 12 மணி வரைக்கும் ஆயிரும். ஏன்னா சில வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நினச்சபடிலாம் பாடத்தை முடிக்க முடியாது, ஸ்டடி ஆரம்பித்து. ஏன்னா அவர் நடத்துவார், நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு ஒரு பதில் வரும், திருப்பி நமக்கு ஒரு கேள்வி வரும். சும்மா கேட்டதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம ஆர்சியில் இருக்கிறோம், ஆர்சியில் நமக்கு நிறைய பாடங்கள் நடத்தியிருப்பாங்க. இப்போ இவர் வந்து சொல்கிறது முற்றிலும் மாறாதான் இருக்கும்.
அப்போ அவர் என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. அப்போ திருப்பி நம்ம எதிர் கேள்வி கேட்க வேண்டியது வரும். அப்போ ஒன்று இல்லை, நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லவும் முடியாது. சில கேள்விகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேள்வி வந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அதோடைய அந்த 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 அதனுடைய கிரிப்னஸ் விட்டு போயிடும். அப்போ அவ அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது டைம் ஆகிடும், நைட்டு 1 மணி ஆன நேரம்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் தர மாட்டாங்களா? அவங்க வீட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்களா? அங்கேயும் அவர் வசவு வாங்கணும், திருப்பி அவர் அடுத்த நாள் டியூட்டிக்கு போகணும். இப்படி இதுக்கு இவர் வந்து ஸ்டடி கொடுக்குறாருல, நாங்களாம் ஒன்றும் காசுலாம் தரமாட்டோம், அவர் காணிக்கெல்லாம் தரமாட்டோம், ஓசியிலே வாங்கிக்கிறது. அவர் அதை எதிர்பார்த்தும் வரதும் இல்லை. இங்கே இவங்களுக்கு போய் ஸ்டடி கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க? இல்லை. அந்த மனுஷன் அந்த நேரத்தை எங்களுக்கு செலவழித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இப்படி ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்குள்ள, இப்படி ஒரு ஒரு சமாதானத்துக்குள்ள, இந்த உலக தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தோடு இந்த சபையில் உட்காந்துருக்க முடியுது. இன்றைக்கும் எத்தனையோ சபையார், மற்ற சகோதர கிறிஸ்தவர்கள் வந்து எத்தனை போதனை கொடுத்தாலும் சரிதான், இந்த போதனைக்கு நிகரான போதனை எங்கேயுமே இல்லை. நமக்கு மனசு பேதலிக்கவும் இல்லை. ஓ அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படிலாம் மனசு சத்தியத்திலேருந்து பேதலிக்கலை. அதுக்கு காரணம், அவ்வளவு நேரம் அந்த மனுஷன் அதை உட்காந்து விலாவாரியாக சொல்லி கொடுத்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல், நீங்கள் படிக்கிற சத்தியம், நீங்கள் வழி நடந்து போகிற காரியம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாய் சொல்லி கொடுக்கப்பட்ட விதத்தினால இன்னைக்கு சமாதானத்தோடு கிடைச்ச சத்தியத்தில் நிலைச்சி நிற்க முடியுது. அப்படியானால் ஒரு உக்கிரானக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் அங்கே அவன் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். அது ஒரு உக்கிரானத்துவம். அது மாத்திரமல்ல, இந்த நேரம் என்று சொல்லும்போது 6 நாளும் நீ வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருப்பாயாக. அப்ப கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கைக்கு 7 நாள் கொடுத்திருக்கிறார். அந்த 7 நாளில் 1 நாள் தனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடுகிறார். 6 நாளும் நீ வேலை செய், 7வது நாள் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஓய்வு நாள் யூதர்க்குரிய ஓய்வு நாள், இஸ்ரவேலருக்குரிய ஓய்வு நாள், அவங்களுடைய ஓய்வு நாளை நீங்கள் ஏங்க பிடிச்சு தொங்குறீங்கன்னு கேட்குறாங்க. உண்மையா? யூதர்க்குரிய ஓய்வு நாளா, இஸ்ரவேலர்களுக்குரிய ஓய்வு நாளா இந்த ஓய்வு நாள்? இந்த யூதனும் இஸ்ரவேலனும் எப்போ வந்தான்? இந்த யூதனும் இஸ்ரவேலனும் எப்போ வந்தான்? ஆபிரகாமுக்கு பிற்பாடு வந்தான், அப்படிதானே? ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு யூதனோ ஒரு இஸ்ரவேலனோ கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கோத்திரமே கிடையாது. கோத்திர பிதாக்கள் ஆரம்பமே யாக்கோபுட்டு இருந்தானே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் 12 கோத்திரத்தார். ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிச்சது? ஆதி தோற்றத்தின் போதே, இந்த பூமி உண்டாக்கப்பட்ட போதே, பாவத்திற்கு முன்பதாகவே. இஸ்ரவேலனும் யூதனும் பாவத்துக்கு பிற்பாடு, ஆபிரகாமுக்கு பிற்பாடு வந்தவர்கள் தான். இந்த ஆபிரகாமே ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் வந்திருக்கார். எங்க? நோவாவின் ஜலப்பிரளயம். நோவாவுடைய ஜலப்பிரளயமே ஏறக்குறைய 2000 வருஷம். அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஆபிரகாம். இந்த 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூமி பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட போதே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னார். மனுஷன்னா பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும். அப்படியானால் பூமி உள்ள அத்தனை, ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேலனுக்கோ ஒரு குறிப்பிட்ட யூதனுக்கோ உண்டாக்கப்பட்டது அல்ல.
ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாள். ஆறு நாளும் நீ வேலை செய். எழுதி கொடுத்தது என்னவோ இஸ்ரவேல் எழுதி கொடுத்தார். மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எழுதி கொடுத்தார். ஆனால் இது எழுத்துப்பூர்வமாய் வருவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே ஓய்வு நாளையும் படைத்தார். அப்போ இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பாளர்களாக நாம் இருக்கிறோம். உக்கிரானத்துவம் பொறுப்பாளி பொறுப்பாளனாக ஆறு நாளும் வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்து, இது நீங்களும் நானும் உண்டாக்கின ஓய்வு நாள் அல்ல. இந்த ஓய்வு நாள் ஆராதனை அப்படிங்கிறத ஏன்பா நம்ம திங்கக்கிழமை வச்சுக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா, புதன்கிழமை வச்சுக்கலாமான்னு பேசுகிற அளவுக்கு இது நம்மால் உண்டாக்கப்பட்டது அல்ல. உதாரணத்துக்கு ஒரு உபவாச நாளை நியமிக்கிறோம். எப்படி நியமிக்கலாம் பிரதர்? உங்களுக்கு டைம் இருக்கா பிரதர்? சிஸ்டர் உங்களுக்கு டைம் இருக்கா? வர 25ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு உபவாச நாளை குறித்து நம்ம பேசலாம். ஏன்? அது நம்ம தான் உண்டாக்குறோம். வர 25ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி ஒரு உபவாச நாள் வச்சுக்குவோம், அல்லது ஒரு முழு இரவு ஜபக்கூட்டம் நடத்துவோம். இதெல்லாம் நம்மளாக உண்டாக்குறது. இன்னைக்கு வச்சுக்கலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமா, டிஸ்கஷன் போடலாம். ஓய்வு நாள ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா, திங்கக்கிழமை வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஏன்? இந்த ஓய்வு நாள்ன்ற கான்செப்டவே கொண்டு வந்தவது கத்தர். ஒருவேளை மாற்றணும்னு நினச்சா அவர் தான் மாற்றணும். ஏன்ப்பா நான் அந்த இசைவலன்ட்டு நான் சொல்லிட்டேன், ஏழாவது நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் சொல்லியிருந்தேன், இப்போ மாற்றிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மாற்றி விடணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஓய்வு நாள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் என்ன ஏற்றுக்க மாட்டாரா, சனிக்கிழமை ஆராதனை பண்ணால் தான் ஏற்றுக்குவாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் வேதத்தை பார்க்கும்போது மனிதகுலம் உண்டாக்கின நாளிலே, இந்த பூமியை படைத்த நாளிலே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த நாளிலே மனிதன் அவனுடைய உலகப்பிரகாரமான வேலைகளில் ஓய்ந்திருந்து தன் தேவனோடு தன்னை படைத்தவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருக்கும் நமக்கும் அடையாளமாக அவர் நம்முடைய தேவன் என்பதற்கும் நாம் அவருடைய ஜனம் என்பதற்கும் அடையாளம் இந்த ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்பது. அது அவருக்கும் நமக்குமான அடையாளம். அதை தான் நம்ம எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். ஸோ அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழாவது நாள் ஓய்வு நாள் அடையாளம். அப்படியானால் உக்கிரானக்காரர்களாகிய நீங்களும் நானும் இந்த நேரத்தை பார்க்கும்போது இந்த ஓய்வு நாளையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய உக்கிரானக்காரர்களாக பொறுப்பாளிகளாக நாம் காணப்படுகிறோம். கடைசியாக நான்கு காரியங்கள் பார்க்குறதா சொன்னோம். ஒன்று, சரீரத்தின் வழியாக உக்கிரானக்காரர்கள், திறமைகள் வழியாக உக்கிரானக்காரர்கள், நேரத்தின் வழியாக உக்கிரானக்காரர்கள், கடைசியாக பொருளுடைமையின் வழியாக உக்கிரானக்காரர்கள். நம்மிடத்தில் உள்ள பொருள், நம்மிடத்தில் உள்ள உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும்? நாம் ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் போதே படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஆகாரம் கொடுத்தார். என்னெல்லாம் ஆகாரம் கொடுத்தார்? ஆதியாகமம் 1:29 பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்படியானால் தேவன்
இந்த உலகத்தில் வரக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக பயன்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு அதுதான் யாக்கோபுல பார்க்குறோம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா விதமான பொருட்களும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கொடுக்கப்பட்டதில் இருந்து எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறார். கொடுக்கப்பட்டதில் இருந்து நான் தான் கொடுத்தேன், திரும்ப கொடுன்னு கேட்குறார். அநேக நேரங்களில் குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது கொடுத்துட்டு திரும்ப குழந்தைகள்கிட்ட கேட்போம், எங்கே கொடு, இல்லை அடுத்தவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுவோம். எதுக்கு? அந்த கொடுக்கிற குணம் இருக்கா? அந்த சுயநலம் இல்லாத அந்த குணம் வருதா? அப்படி இல்லைன்னா வர வைக்கணும். குழந்தை ஒருவேளை அதை கொடுக்க மாட்டேன்னு கையை இழுத்துக்கிடுச்சுன்னா பெற்றோர் என்ன செய்கிறாங்க, வலுக்கட்டாயமாக திருப்பி கொடுக்க வைக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நீ கண்டிப்பாக உனக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து நீ கொடுக்க வேண்டும். எனக்கு இந்த ஆர்சி மார்க்கத்தில் ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆர்சி சர்ச் போயிருக்கீங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சு வாசலில் தான் அநேக பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க, அரிசியாக உட்காந்துருப்பான். நீங்கள் சர்ச்சு முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சு கேட்டை விட்டு காம்பவுண்டு கேட்டை விட்டு மக்கள் அவ்வளோ வேகமாக வெளியேற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வரிசையாக உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தர்மம் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக காசு போட்டுக்கிட்டே போவாங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா 10 காசு இருக்கும், 5 காசு இருக்கும், 25 காசு, 50 காசு அப்படிலாம் காயின் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் நம்ம போடுறதில்லை. அன்னைக்குன்னு அதுவும் பெரிய காசு தான். அந்த காசுகளை அவங்களுக்கு ஒவ்வொரு பிச்சைக்கா ஒருத்தனை கூட விடுறதில்லை, இதுக்குனே சில்லறையும் மாற்றி கொண்டு வருவாங்க. சில்லறையை மாற்றி கொண்டு வந்து ஒருத்தருக்காக போடுவாங்க. முக்கியமாக கையில் குழந்தை வச்சுக்கிறவங்க, சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வரவங்க அவங்க கைகளில் கொடுத்து போட வைப்பாங்க. இந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. கொடுக்க சொல்லித்தரணும். உக்கிரானக்காரனுடைய பொறுப்பு கொடுத்தல். அது சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லாருமே கொடுக்க வேண்டும். இதுக்கு பேர் நன்றி உணர்வா? இல்லை. நன்றியின் நிமித்தமாக கொடுப்பது வேறு. ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, அந்த உதவி நிமித்தமாக நான் திருப்பி நன்றி உணர்வோடு திருப்பி செய்கிறதுங்கிறது வேற. ஆனால் கொடுத்தல் என்பதற்கு எந்த விதமான காரண காரணங்களும் வேண்டாம், நீ கொடு அவ்வளோதான். கர்த்தர் தசமபாகம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தினார். இந்த தசம பாகம் அப்படிங்கிறத கர்த்தர் எப்போ ஏற்படுத்தினார்? தசம பாகம் அப்படிங்கிறத கர்த்தர் எப்போ ஏற்படுத்தினார்? இஸ்ரவேலர்கள் காலத்திலையா? இல்லைங்க, ஆபிரகாம் காலத்திலேயே. ஆசாரியன், ஆலயம், ஆசிரிப்பு கூடாரம் இப்படிலாம் எதுவுமே இல்லாத காலத்திலேயே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குங்கிறவனுக்கு தசமபாகம் கொடுத்தார். அப்படியானால் எப்படி ஓய்வு நாள் இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் உண்டாகிறதுக்கு முன்னமே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் தசமபாகங்களும் காணிக்கைகளும் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று, தேவனுடைய ஆலயத்திற்கு என்று
இந்த யூதர்களும் இஸ்ரவேலும் உண்டாகிறதுக்கு முன்னமே அது உண்டாக்கப்பட்டது. ஆகையால் தசம பாகம் அது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது, அவர்கள் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது. அது யூதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதானே தவிர அவர்கள் உண்டாவதற்கு முன்னதாகவே இந்த தசம பாகம் காணிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, இந்த தசம பாகம் காணிக்கைங்கிறது பழைய ஏற்பாடு காலம்தானே. பழைய ஏற்பாட்டில் அங்கே இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, ஆலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு, சடங்குகள் எல்லாம் ஒழிக்கப்பட்ட பிற்பாடு, இந்த காணிக்கைகளும் தசம பாகங்களும் ஒழிந்து விட்டனவே. இனிமேட்டு எதுக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கணும், நம்ம விருப்பப்பட்டதை கொடுத்துட்டு போகலாமே என்று சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தசம பாகம், இந்த காணிக்கைன்ற இந்த வடிவமைப்பு கர்த்தர் நிறுத்திட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேதம் சில குறிப்புகளை நமக்கு கொடுக்கிறது. என்ன குறிப்பு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த தசம பாகம் காணிக்கைகளை கர்த்தர் எங்கே ஏற்படுத்தினார் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இசைவேலர்கள் இவங்களாம் உண்டாகிறதுக்கு முன்னமே கொடுத்தார். ஆபிரகாம் காலத்தில் பொதுவான ஆலயமோ கட்டிடமோ அங்கே இல்லை, ஆனால் அவர் தசமபாகம் கொடுத்தார் அப்படின் இருக்கு. அதுக்கு பிற்பாடு ஈசாக்கு பார்க்கும்போது ஈசாக்கும் தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு, யாக்கோபும் கொடுத்தார்னு இருக்கு. யாக்கோபு சொல்வார் தெரியுமா, தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போவார், போகிற வழியில் அந்த இருட்டில் நடு வழியில் படுத்துக்கிட்டு, ஆண்டவரே இப்போ போட்ட டவுசரோடு போகிறேன், ஒன்றும் இல்லாமல் போகிறேன், மீண்டும் என்னை ஆசீர்வதித்து திருப்பி கூப்பிடுவீங்கன்னு சொன்னான், நான் மீண்டும் ஆசீர்வாதமாக வருவேன்னு சொன்னான், நான் உங்கள் தசம்பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். அப்போ இந்த தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த தசம பாகமும் காணிக்கையும் இவர் யாருக்கு கொடுத்தாரு, அது எங்கே செலவழிக்கப்பட்டது, அது யாருக்காக செலவழிக்கப்பட்டது தெரில, எதுவுமே குறிப்புகள் இல்லை. ஆனால் அப்பயே அது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ தேவன் இந்த கொடுக்குற பழக்கத்தை அவர் அப்பயே வரைமுறைப்படுத்தி இருந்தார். உன் வருமானத்தில் 10ல் 1 பங்கு கொடுன்னு. கர்த்தர் எவ்வளோ ஞானமுள்ளவர் பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சம்பாதிப்போம், ஒவ்வொரு விதமான அளவில் சம்பாதிப்போம், எல்லாருக்கும் ஒரே விதமான வருமானம் கிடையாது. கர்த்தரும் லிஸ்ட்டு போடல, இவ்வளோ பணம் செலுத்து அவர் குறிப்பிட்ட தொகையை வைக்கலை, சதவீதமாக வச்சார். சதவீதமாக வச்சுட்டா அவன் வருமானத்துக்கு தகுந்த சதவீதத்தை கொடுத்துடலாம். அங்கேயும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார், அவன் தகுதிக்கு தக்கன அளவு நீ காணிக்க கொடுப்பா என்ற கொடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த கொடுக்கிற பழக்கம்தான் இஸ்ரவேலர்கள் வரும்போது அது ஆசாரியர்களுக்கு கொடுக்கிற காணிக்கையாக மாற்றப்பட்டது. ஸோ எடுத்தவனே அங்கே ஆசாரியருக்கு கொடு அப்படின்னு சொல்லி வரல, மாறாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற பழக்கத்தை உண்டாக்கி அந்த கொடுக்கிற பழக்கம் நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு பயன்படும்படியாக ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்படும்போது தான் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவ முறைமைக்கு அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்களும் லேவியர்களும், அவனுக்கு வேறு வேலையெல்லாம் கிடையாது, வேறு வருமானம்லாம் கிடையாது, நீ கொடுக்கிற 10ல் 1 பங்கு தான் அவனுக்கு ஆகாரம். ஆகையினால சின்சியராக உனக்கு வரக்கூடிய எல்லா விதத்துலையும் நீ தசமபாகம் செலுத்துன்னு சொல்லிட்டு மற்ற விசுவாச ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். சரி, இப்போ பழைய ஏற்பாடு முடிஞ்சிச்சு, இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஆலய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவு பண்ணார், பலிமுறைகள் சடங்குகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி சிலுவையில் வெற்றி சிறந்தார். இனிமேட்டு காணிக்கைகளை குறித்தும் தசம்பாகத்தை குறித்தும் கவலை இல்லையா, அதை பற்றி பேச வேணாமா, அதை பற்றி யோசிக்க வேணாமா அப்படின்னா, பவுல் பேசுகிறார் பாருங்கள்,
பவுல் பேசும்போது 1 கொரிந்தியர் 9:11 வசனத்திலிருந்து, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஒரு கேள்வியை வைக்கிறார். நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க, சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கும்போது, நாங்கள் சத்தியத்தை சொல்லித்தரோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க? சரீர நன்மைகளை உங்களிடத்துலேருந்து வரக்கூடியது, ஸோ அதை எதிர்பார்த்தா தப்பா அப்படின்னு கேட்குறார். அடுத்து, மற்றவர்கள் உங்களிடத்திலே அந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? உலக பிரகாரமான ஆட்கள் உங்களிடத்துல பொருளுதவியா ஏதாச்சும் நீ கண்டிப்பா தரணும், அரசாங்கம் கேட்குதுல்ல, வரி செலுத்துன்னு சொல்லுது இல்லையா? இப்படிலாம் மற்றவர்கள் அதிகாரத்தை செலுத்தினால் அவங்கள காட்டிலும் எங்களுக்கு அதிக அதிகாரம் இல்லையா? உங்களை பரத்துக்கே வழி நடத்திட்டு போறோமே, எங்களுக்கு அதை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாத படிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஒருவேளை நாங்கள் அதிகாரமாக உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த சத்தியத்தை விட்டு ஒருவேளை விலகி போயிட்டீங்கன்னா, ஏ என்ன பண்ணுங்க, காசு கேட்குறாங்க, சத்தியத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு காசெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கோவிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீ எனக்கு தராட்டினாலும் பரவாயில்லப்பா, எனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வருமானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த சுவிசேஷ ஊழியர் செய்கிறேன், நீ கர்த்தரை அறிஞ்சிக்கப்பா அப்படின்னு நாங்கள் செய்கிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்கு உரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? தேவாலயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தேவாலயத்துக்கு நீ வைக்கிற காணிக்கை, நீ செய்கிற தசமபாகம் எல்லாத்துலேயும் பங்கு இருக்குல்ல? அப்போ அதே மாதிரி அந்த பணிவிடை செய்கிறவங்களுக்கும் அந்த காணிக்கையில் பங்கு இருக்குன்னு தெரியாதா? அந்தப்படியே முத என்ன சொன்னார், அந்த தேவாலயம் பழைய தேவாலயத்தை கம்பேர் பண்ணார். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் வேலை செஞ்சாங்க, அப்போ ஆலயத்தில் உள்ள நன்மையில் அவங்களுக்கு பங்கு இருக்கு. அடுத்து சொல்றாரு, அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்றும் கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம், அதனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள காணிக்கை தசமபாக முறைமையெல்லாம் எங்கே வர வேண்டாம், புதிய ஏற்பாட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்களே. ஆனால் இவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ அன்னைக்கு எப்படி அந்த தசமபாகம் ஆலய பணிகளில், ஆசரிப்பு பணிகளில், பலிப்பீட பணிகளில் அது பயன்படுத்தப்பட்டதோ, அதே மாதிரி இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும் போதும் அதே தசமபாகமும் அதே காணிக்கையும் பயன்பட வேண்டும், பயன்படும். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இது பவுலோடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானம். எது எப்படி இருந்தாலும் சரிதான்ப்பா, கர்த்தருடைய கட்டளைப்படியே நீங்கள் கொடுக்குற காணிக்கையை சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி இருந்தும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவன் பலன் கொடுத்துருக்கிறார், அந்த பலத்தை கொண்டு நான் ஏன் சரீர ஆகாரத்தை நான் போஷிச்சுக்கிறேன்? உன் காணிக்கை ஏற்கனவே இங்கே ஊழியம் செய்கிறான் பாரு, அதில் குறைவுபட்டவங்க இருக்காங்க, அது அவங்களுக்கு பயன்படட்டும். நான் வாங்கலைங்கிறதுக்காக நீ கொடுக்குறதையும் நிப்பாட்டக்கூடாது, கொடுத்ததை இவன் சாப்பிட்றதையும் எடுத்து எடுக்காமல் இருக்கக்கூடாது, இவன் சாப்பிட்டோம், இது கர்த்தர் அனுமதித்தது. ஸோ கர்த்தர் அனுமதித்ததை நீ ஒருபோதும் தடுக்காத. அன்னைக்கு ஆலயம் ஆசிரிப்பு கூட தான் பலிப்பீடம் இருந்துச்சு, இன்னைக்கு சுவிசேஷம் திருச்சபை அப்படின்னு இருக்கு, ரெண்டும் இருக்க தான் செய்யுது. அன்னைக்கு எப்படி ஆசாரிய பணி செஞ்சாங்களோ அதே விதமான ஆசாரிய பணியை தான் இன்றைக்கும் செய்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த காணிக்கை அந்த ஆசாரியத்துக்கு பயன்பட்டுச்சின்னா இந்த காணிக்கை இன்றைக்கி சுவிசேஷத்துக்கு பயன்படும். ஆகையால் இஸ்ரவேல் விசுவாசிகளுக்கும் சரி, இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கும் சரி,
எல்லோருமே தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலையும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த சுவிசேஷ பணியை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். இதில் எந்த டீவியேஷனும் கிடையாது. ஸோ ஆகையினால உக்கிரானத்துவம், பொறுப்பாளி, பொறுப்பாளர்கள், எவையெல்லாம் நாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம், நம்முடைய சரீரத்தின் வழியாக பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை பேணி பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தின் மூலமாக தேவனுடைய பணியை செய்வதற்கும் நாம் உக்கிரானத்துவம் உடையவங்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் வழியாக இந்த சுவிசேஷ பணியை தாங்குவதற்கு நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். அப்புறம் மூன்றாவதாக என்ன படித்தோம், சரீரம், தாளந்து, நேரம், நேரத்தின் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அந்த நேரத்தின் வழியாக நாம் உக்கிரானக்காரனாக இருக்கிறோம். முக்கியமாக ஓய்வு நாளை நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி கடைபிடிக்க செய்வதன் மூலமாகவும் நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். கடைசியாக நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நம்ம கொடுக்கப்பட்ட பொருள், நம்ம கொடுக்கப்பட்ட சொத்து எல்லாவற்றினாலையும் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். ஸோ அப்படியானால் இந்த உக்கிரானத்துவம் நம்மை ஒரு முழு கிறிஸ்தவனாகவும் ஒரு முழு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கு வழிகாட்டியாகவும் வழியாகவும் நமக்கு இது இருக்கிறது. ஆகையினால் இந்த பாடத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார், அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பலப்படுவதாக. நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த பாடங்களை படித்து வருவோம். இந்த ஒவ்வொரு பாடங்களும் அது வெறும் ஞானஸ்நான சடங்கு அப்படிங்கிறதுக்காக மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே அது தொடர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பாடங்கள் எப்போதும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் ஆவியானவரிடத்தில் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வரீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் எங்களோடு இருக்கிறது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளின் மதிய வேளையிலே நாங்கள் இந்த வேத பாடங்களை படிக்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு விசேஷமாக உக்கிரானத்துவம் என்ற தலைப்பின் கீழே பாடங்களை படித்தோம். ஆண்டவரே, இந்த பாடங்கள் வழியாக ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாதபடிக்கு 60-100 எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் தரத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்யக்கூடியவர்களாகவும் ஆண்டவருக்கே சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், தொடர்ந்து இந்த வேத பாடங்களை கற்று வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பொது வாழ்க்கையிலையும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கரத்தின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜான்சி என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் வீணாகி போய்விடாதபடிக்கு எல்லாவற்றின் மூலமாக கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டுமாய் கெஞ்சிரும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இப்போதும் நாங்கள் பிரிந்து செல்கிறோம், உம்முடைய பிரியாத நேசகரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டு இந்த வேத பாடங்கள் எல்லாவற்றையும் கற்று முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபை கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்பனை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.